வணக்கம் டீச்சர்ஸ். போன நம்ம எபிசோடில் வந்து சர்ஷாசூரியை பற்றி பார்த்துட்டே வந்தோம். சர்ஷாசூரி வந்து கிட்டத்தட்ட தங்குமிடங்கள் வந்து ஒரு 1700 மேலே சராய்கள்னு அமைச்சார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அவருடைய வரிமுறைகள் அதில் வந்து நிலையான வந்து ஒரு வரி விதிப்பை வச்சுருந்தார். மூணில் ஒரு பங்கு வரியாக வாங்கிட்டு இருந்தார் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் உழவர்களுக்கு வந்து பட்டா வழங்கினார், அது நல்லா தெரியும். உழவர்களுக்கு வந்து அவர் செலுத்த வேண்டிய வழி வந்து காபூலியத் வந்து ஒரு ஒப்பந்த பத்திரத்தில் கையெழுத்து போடுவார். காபூலியத் அப்படின்றது ஒரு ஒப்பந்த பத்திரம், ஷர்ஷாவுடைய ஒப்பந்த பத்திரம் எதுன்னு கேட்பாங்க, காபூலியத் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? காபூலியத். அது மட்டும் இல்லாமல் ரயத்துவாரி முறையின் தந்தைன்னு வந்து நம்ம சொன்னாங்க, எட்வர்ட் தாம்சன் சொன்னார் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் முகலாயர் மற்றும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து நாணயங்களை வெளியிடுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அடிப்படையில் இருந்த டாம் நாணயங்களை, அந்த டாம் என்ற நாணயங்களை வந்து ஷர்ஷாசூரி வெளியிட்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒரு டாம்ன்றது 64 ரூபா அப்படி கணக்கு வரும் அப்படின்றதையும் பார்த்துட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அதோடு முடிஞ்சு போச்சுங்களா சார், ஷர்ஷாசூரிக்கு அப்புறம் வேறு யாரும் இல்லையானா இருக்காங்க. ஷர்ஷாசூரிக்கு வந்து முக்கியமாக ரெண்டு பையன், ஒத்தம்பர் வந்து அதில்கான், இன்னொரு பையன் பேர் வந்து ஜலால்கான், இஸ்லாம்ஷான்னு சொல்லுவாங்க அவனை, ரெண்டு பேர் இருந்தாங்க, சரிங்களா? ஜலால்கான் வந்து 1745 1753 வரைக்கும், ஜலால்கான் அப்படி லைனாக உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு வார்த்தை கேட்டுக்கங்க. ஜலால்கான் வந்து 1545 வரைக்கும் இருக்கார். அவன் தான் ஷர்ஷாவோட சின்ன பையன். அவருக்கு அப்புறம் அரியணை ஏறினவன். அவனுக்கு வந்து பட்டப்பேர் வச்சுக்கிறான், அவனுக்கு வந்து இஸ்லாம் ஷா. ஷர்ஷாவோட சின்ன பையனுக்கு பேர் வந்து இஸ்லாம் ஷான்னு ஒரு பட்டப்பேர் வச்சுக்கிறான், சரியா? அவர் வந்து இந்திய முஸ்லீம் மறுமலர்ச்சியின் தந்தை எனக்கு சொன்னாங்க, இந்திய முஸ்லீம் மறுமலர்ச்சியின் தந்தை. ஏன்னா அவ்வளோ அந்த அளவுக்கு அவர் வந்து நல்ல ஒரு காம்ப்ளிகேஷன் நல்லா இருந்தது. எல்லோரும் கூட ஒர்க் பண்ணுறப்போ இந்து முஸ்லீம் எல்லோரும் சேர்த்து ஓரளவுக்கு சிப்போ செட்டப் அதை ஆட்சியில் இருந்தார் அப்படின்னு தெரிஞ்சிட்ருக்காங்க. லாஸ்ட்டாக வந்தது முகமது அடில்ஷா. முகமது அடில்ஷா வந்து முக்கியமான ஆள். அவர் வந்து வந்து அவருடைய முதலமைச்சர் தான் ஹெமு, ஞாபகம் வச்சுங்க. இதில் இதில் வந்து ஞாபகம் வரணும், 1854 இருந்து அவர் வந்து 56 வரைக்கும் வந்து முகமது அடில்ஷா. இவரோட சிஎம் தான் யார், முதலமைச்சர் வந்து ஹெமு என்ற விக்ரமாதித்ய என்ற பட்டப்பேர் கொண்ட ஹெமு, சரிங்களா? இவர் என்ன பண்ணுறாரு, சூர்வம்சத்தோட கடைசி மன்னர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அவர் வந்து சிக்கந்தர் ஷா. சூர்வம்சத்தில் கடைசியில் இருக்கிற வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா, ஞாபகம் வச்சுங்க, சிக்கந்தா. இல்லை, எமு தான் ரொம்ப வந்து டாமினேட் பண்ணவர். இந்த எமு தான் எதிர்த்து அக்பர் போரிட வேண்டிய காலத்தில் இருந்தார். அதனால் ஏன் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வரேன்னா, கடைசி காலகட்டத்தில் எமு யாருடைய அடிச்சாவாக இருந்தால், யாருடைய அமைச்சராக இருந்தான்னு கேட்பாங்க. அதுக்காக நான் இதை சொன்னேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இப்போது மாமன்னர் அக்பர் வந்து அவருடைய பாதுகாவலர் பைராம்கான் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, சண்டை போட போகிறாரு, சண்டை போட்டாரு, ஜெயிச்சாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல எடுத்தோடனே மாமன்னர் அக்பர் இல்லை, அக்பர் பார்த்துருவோம். அக்பர் வந்து 1756 1505 வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1656 வரைக்கும், சரியா? கரெக்டானே? மாமன்னர் அக்பர் 1756 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு. இவர் வந்து பிறப்பு வந்து 1542 அக்டோபர் 15 காபூல். காபூலில் வந்து இடம் வந்து அமரக்கோட்டைன்ற இடத்துல வந்து இவர் பிறந்திருக்காரு. இவருடைய இறப்பு வந்து 1605 அக்டோபர் 27 ஆக்ராவில் வந்து இறந்துருக்காரு. ஸோ முடிசூடனில் வந்து 1556 பிப்ரவரி 17 இடம் வந்து காலனார் அப்படின்னு பஞ்சாப் பக்கத்தில் இருக்குது. எங்கே இருக்குது, பஞ்சாப் பக்கத்தில் இருக்குது. அப்போ அவர் வயசு வந்து 14. இதுக்கு காரணமானவர் வந்து பைராம்கான், ஒரு பாதுகாவலர். அக்பருடைய பாதுகாவலர் வந்து பைராம்கான்னா, பைராம்கானுக்கு முன்னாடி யாரா எந்த ஆளா சார்னா இருந்தார், அவர் வந்து முனீம் கான் பேர். பைராம்கானுக்கு முன்பு யார் இருந்தாங்கன்னா முனீம் கான் இறந்ததுக்கப்புறம் தான் பைராம்கான் வராரு. பைராம்கான் வந்து உமாயன் இருந்ததுக்கப்புறம் காலனார் என்ற பஞ்சாப் பகுதியில் வந்து சும்மா அந்த இருக்கிற தோட்டம் ஒன்று, அந்த தோட்டத்தில் ஒரு 18 நீளமுள்ள ஒரு இடத்துல ஒரு 3 ஆயிரத்தில் ஒரு வெயிட்டாக ஒரு இடத்த ரெடி பண்ணி அங்கே அக்பரை வந்து நீங்கள் தான் வந்து இந்த இந்துஸ்தானத்தின் மாமன்னர் அப்படின்னு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறார். அப்படி அக்பருடைய ஆசிரியர் யாருன்னா அப்துல் லத்தீப். அக்பருடைய ஆசிரியர் வந்து அப்துல் லத்தீப்.
அவருடைய அப்பா பேர் வந்து உமாயூன் தேர் உங்களுக்கு தெரியும், உமாயூன். தாய் பேர் வந்து அமிதா பானு பேகம். இது இவங்க மட்டும் தான் இருக்காங்க, இன்னொருத்தர் இருக்காங்க வளர்க்குறாங்க. வளர்ப்பு தாய் வந்து மகம் அனகா, மகம் அனகான்றவங்க வளர்ப்பு தாய், வளர்ப்பு தாயாக அவங்களுக்கு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அக்பருடைய நண்பர்கள் அப்படின்னா அப்துல் பாஸ், அபுல் பாசல், அபுல் பைசி. அபுல் பாசல், அபுல் பைசி ரெண்டு பேரும் அவருடைய இது. இந்த அபுல் பாசலுடைய அப்பா பேர் வந்து ஷேக் முபாரக். அபுல் பாசலுடைய அப்பா பேர் வந்து ஷேக் முபாரக், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து அடுத்து உங்களுக்கு வர ப்ராசஸில் நம்ம பார்ப்போம் சரியா. அடுத்தது இரண்டாவது பாணிபட்டு போர். ஸோ அக்பர் வந்து முறையாக பார்த்தீங்கன்னா 1856 பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அவர் வந்து ஒரு முடி சூட்டிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது இப்போ இந்த முக்கியமான இந்த டாப்பிக்கில் பார்க்க வேண்டியது என்னென்னா இரண்டாவது பாணிபட்டு போர். இரண்டாவது பாணிபட்டு போர் வந்து 1556 நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடக்குது. இந்த பாணிபட்டு போருக்கு முன்னாடியே அக்பர் வந்து சுதந்திரமாக ஃப்ரீயாக அல்கா இருந்தாரா அப்படின்னா அவர் வந்து இல்லை. ஏன் அப்படின்னா அவருக்கு ஏஜே 14 வயசு தான். இந்த 14 வயசு மட்டும் இல்லாமல் சூர் மரபை சேர்ந்த எமு, அடில்ஷாவுடைய தளபதி எமு வந்து ரொம்ப அதிகம் செலுத்தக்கூடிய ஆளாக இருக்கிறாரு. அவர் மட்டும் இல்லாமல் அக்பருடைய மாற்றம் அந்த சித்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சித்தியோட பையன் வந்து மிர்சா அக்கீம். யார்? மிர்சா அக்கீம் அப்படின்றவர். மிர்சா அக்கீம் எப்படின்றவனோ காபூல் பகுதியில் இருக்கிறவன், காபூலில் நானே சொந்தமாக ராஜாவா அப்படின்ற அளவுக்கு ஆட்சி பண்ணுறான். மற்ற இருக்கிற எல்லா பகுதிகள், அது ராஜபுத்திர பகுதிகள், பீரார், பீடார், கோல்கொண்டா, பீஜ்பூர், அகமது நகர், இந்த பகுதியிலாம் கூட என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க சுதந்திர அரசு நிறுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இதெல்லாம் தாண்டி போனதுக்கப்புறம் இந்த எமு வந்து ரொம்ப கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஆளாக இருக்கிறாரு. அவர் வந்து எமு வந்து சூனார் பகுதியில் இருந்தாலும் டெல்லி மன்னர் அலிஷாவின் தளபதியாக இருக்கிறார் இல்லையா. அவர் சாதாரண ஆள் கிடையாது, இவர் ஒரு இந்து. முக்கியமாக நான் வச்சுங்க, இடைக்கால வரலாற்றில் இந்து அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா யாரே, எமு. அவர் வந்து மீரட் இருக்கு இல்லையா, மீரட், அந்த மீரட் அப்படின்ற பகுதியில் இருக்கிற ரிவாரி அப்படின்ற பகுதியில் இருந்தார். ஒரு ஒரு எளிமையான குடும்பத்திலேருந்து பிறந்து வந்தவர் தான். வறுமையிலேருந்து படிப்படியாக வளர்ந்து முன்னுக்கு வந்து இந்த சூர் மரபு ஆட்சியில் கிட்டத்தட்ட 22 போர்களில் வெற்றி பெற்று கொடுத்து படிப்படிப்படியாக என்ன பண்ணுறாரு, இந்த அந்த அடில்ஷாவோட தலை முதலமைச்சராக பரம்பி வாங்கியிருக்காரு. அப்போது இது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறன்னா இவர் முதல்ல என்ன பண்ணார், வேகமாக டெல்லி ஆளுநர் இருக்கார். டெல்லி யார், முகலாய டெல்லி ஆளுநர், முகலாய டெல்லி ஆளுநர் இந்த தாடி பெக் அப்படின்றார் இல்லையா, தாடி பெக்குன்றவரை போய் அவரை வந்து வென்றார். வென்று முடிச்சுட்டு ராஜா விக்ரமாதித்யா அப்படின்ற பட்ட பேரை இவர் சூட்டிக்கிறார். ராஜா விக்ரமாதித்யா என்ற பட்ட பேரை சூட்டிக்கிறார். சூட்டிருந்து மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்து மீதி இருக்கிற முகலாய பேரரசு முகலாய பகுதியில் மொத்தத்தையுமே நம்ம பிடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போது ரெண்டு மூணு விஷயம் பார்த்துக்கணுங்கன்னா, முகலாய பேரரசு இன்னொரு அக்பானியர்கள் இவங்க இடையில ஏற்பட்ட ஒரு போர் இது கிடையாது. இது வந்து எமுவுக்கும் அதாவது அக்பருக்கும் இடையில ஏற்பட்ட போர் அப்படின்றாரு வின்சென்ட் ஸ்மித்து. எமுவுக்கும் அக்பருக்கும் இடையில ஏற்பட்ட ஒரு போர் தான் அது அப்படின்றாரு. இது எல்லாத்தையும் முடித்து எல்லா ஜெயிச்சு அக்பர் வந்து ஒரு வேளை ஜெயிச்சு வந்தார்னா அவர் தான் இந்தியாவினுடைய தேசிய பேரரசர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில பேர் கேட்டாலும் கேட்பாங்க, இந்தியாவுடைய தேசிய பேரரசர்னா உமாயுனா, பாபரா, ஒரு வேளை அக்பரா அப்படின்னா இவர் தான் வந்து ஸ்டாண்டிங்கான ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் தேசிய பேரரசர் என்ன கேட்டாங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக முகலாய பேரரசர் தேசிய பேரரசர் அழைக்கப்படுகிறாருன்னா கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லுவோம், அக்பர் தான் சொல்லணும். அக்பருக்கு வந்து அவருடைய பாதுகாவலர் பைராம்கர் தான் வலதுகரமாக இருந்திருக்காரு. அவர் தான் முக்கியமாக, அவரை வந்து ரொம்ப செல்லமாக அவர் என்னன்னு சொல்லுவார்னா கான்பாவா அப்படின்னு கூப்பிடுவார். யார், நம்ம அக்பர். அக்பர் வந்து கான்பாவா என்று அழைத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னு கேட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இவர் வந்து பைராம் கான் அப்படின்னு நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க அப்படிலையா. இந்த அக்பரைய எதிர்த்து போராடுறாருனா அந்த அக்பருக்கு வந்து பக்கபலமாக இருக்கிற பைராம் கான் மட்டுமே இருக்காருனா, அது மட்டும் இல்லாமல் அவர் கூட யாரெல்லாம் இருக்காங்களா, அப்துல்லா உஸ்பெக்னு ஒருத்தருக்கார். யார், போர்கில் அப்துல்லா உஸ்பெக் அவர். அது மட்டும் இல்லாமல் சிக்கந்தர் கான் உஸ்பெக், சிக்கந்தர் கான் உஸ்பெக் இவங்கெல்லாம் வந்து இவருக்கு வந்து ஆட்சி பண்ணுறாங்க. அது மட்டுமே இல்லாமல் எமு என்ன பண்ணுறாருன்னா சாதாரண ஆளே கிடையாது. செமு எமு என்ன பண்ணுறாரு, அவருடைய படை வீரர்களை எல்லாரையும் வந்து பார்த்து ஒரு உற்சாகம் மூட்டக்கூடிய ஆவல். அவர் என்ன சொல்வார், நல்ல உணவு உண்ணுங்க, உடல்நலத்தை நல்லா வச்சுங்க, அப்போ தான் இந்த கொடுமையான முகலாயர்களை எதிர்த்து நம்மளால் போராட முடியும். இந்த கொடுமையான முகலாயர்களை வந்து நம்மளால் வெற்றி அழித்து வெற்றி பெற்று நம்ம வந்து நம்ம ஆட்சியை நிலைநாட்ட முடியும் அப்படின்னு தன்னுடைய வீரர்களை வந்து உற்சாகப்படுத்தக்கூடிய அவர்.
சரி, போர் வந்து 1956 நவம்பர் மாதம் 5 பாண்டிப்பட்டில் நடக்குது. பாபர் என்ன பண்ணுறாரு, காபூல் கலனார்லேருந்து அப்படியே சர்க்கிந்த வழியாக தானேஸ்வரம் வந்து அப்படியே உள்ளே வரார். பாண்டிப்பட்டுக்கு வராங்க. பாண்டிப்பட்டில் வந்தவுடனே எமுவோட படைகளும் நம்மளுடைய பைராம் கான் அல்லது அக்பருடைய படைகளும் மோதுது. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, மேக்ஸிமம் எல்லா எல்லா லெவல்லையுமே எமு தான் வெற்றி பெற்று ஜெயிக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறாரு. ஆனால் வந்து திடீர்னு வந்து அந்த போர்க்களத்தில் எங்கிருந்து வந்த தெரியாத ஒரு அம்பு நம்ம எம்முவோட மார்பில் பாஞ்சு அவர் என்ன பண்ணுறார், கண்ணில் பாஞ்சு அவர் கீழே விழுந்துடுறாரு. எப்பயுமே இந்த முறைப்படி வந்து மன்னர் வந்து இல்லை, ஒரு யானைமலை இருக்காருன்னா யானைமலை இருந்து அவர் போர் புரியாமல் கீழே விழுந்துட்டார், அவர் காணாமல் போயிட்டார் அப்படின்னா அவருடைய படைகள் அனைத்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணுவான், சிதறடித்து வெளியே ஓடிடுவாங்க, தோத்து தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளுடைய பைராம் கான் வந்து அந்த எம்முவை தூக்கிட்டு வந்து அவருடைய தலையை வெட்டிட்டு காசி அப்படின்ற ஒரு பட்டம் சூட்டி என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய அக்பரை அரசர் முகலாய பேரரசர் அப்படின்ட்டு அவர் வந்து இப்போ பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரு. ரைட்டு, அடுத்ததாக வந்து அப்போ உங்களுக்கு கேள்வி, இது இதுதான் முக்கியமானது. என்றைக்குன்னா 1956 நவம்பர் மாதம் 5, அதே முதல்னா ஏப்ரல் மாதம் 21 ஞாபகம் வரணும். சரியா, கரெக்டு. அடுத்தது நம்ம அடுத்த டாபிக் போகிறோம். அதை ரெண்டாவது பாண்டிப்பட்டு போரில் வந்து கான் ஜமான் முக்கியமான படைத்தளபதி யாருக்கு, அக்பருக்கு. இதை உங்களுக்கு கொஞ்சம் சொன்னேன் ஆல்ரெடி, இதுலேயே நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். தளபதிகள் வந்து பைராம் கான், அப்துல்லா உஸ்பெக், சிக்கந்தர் தான் உஸ்பெக். இந்த மூணு பேருமே இந்த நாலு பேரும் முக்கியமான படத்தலைப்புகள். இவருக்கு வந்து எல்லாருமே எட்டு வந்து பைராம் கான். பைராம் கான் யாருக்காக போகிறார்னா அக்பருக்கு. சரியா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அக்பரை வந்து அக்பரின் படையெடுப்புகள் வந்து ரொம்ப முக்கியமானது. 2020 நாம் இதிலேருந்து ஒரு கொஸ்டினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் கடைசியில் இதில் எது இதெல்லாம் வரும்னு சொல்லுவேன். அதேமாதிரி எது இதெல்லாம் வரிசைப்படுத்துன்னு கேட்பான். உங்களுக்கு ரெண்டாவது யூனிட்டில் பார்த்தீங்கன்னா டெல்லி இடைக்கால மரபில் பார்த்தீங்கன்னா நம்ம இல்துத்மிஸுடைய படையெடுப்புகளை வரிசைப்படுத்த சொல்லியிருக்கான். அப்படி லைனாக ராந்தாம்பூர் எப்போ, உஜ்ஜயினி எப்போன்னு லைன் வரிசைப்படுத்த சொல்லியிருக்கான். அது அதேமாதிரி இதில் வரிசைப்படுத்துங்கன்னு கேட்பான். இல்லைனா இதில் வந்து யாரை வந்து யார் ஜெயித்தாங்க யார் தோத்தோன்னு கேட்பான். அதனால் இந்த 2020 நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறா இருந்தால் கண்டிப்பாக ஒன்று ரெண்டு கொஸ்டினில் வந்துடும். ரொம்ப கரெக்டாக ஒவ்வொன்றும் கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டு வாங்க, கரெக்டாக இன்ஸ் எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தான் நான் உங்களுக்கு வினாக்கள் வடிவமைச்சா கூட ஈஸியாக எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா, அடுத்துடுச்சு. நம்ம அக்பரின் படையெடுப்புகளுக்கு முன்னாடி ஒரு பைராம் கான் தான் இவருக்கு முக்கியமான காரணமாக இருந்தார். அந்த பைராம் கானுடைய வந்து இவருடைய பாதுகாவலாக இருந்ததுனால அந்த 1561 வரைக்கும் 5 வருஷம், ஸோ 61 வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்மளோட பைராம் கான் வந்து 61 வந்து செத்து போயிறாரு. 61 பைராம் கான் வந்து செத்து போயிடுறாரு. ஏன்னா அவர் வந்து மெக்காவுக்கு போக சொல்லும்போது ஒருத்தர் வந்து முபாரக் கான் அப்படின்றவர் அவர் கொண்டுறாரு. சரி, இப்போது அப்படியாப்பட்ட எல்லா லெவலுக்கும் இவருக்கு முபாரக் கான் அப்படின்றவர் மூலிமா கொண்டுட்டார். இப்போ ஏன் பைராம் கான் செத்து போயிட்டார் அப்படின்னா, பைராம் கானுடைய செல்வாக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் வந்து ஷியா பிரிவை சேர்ந்தவர், அக்பர் வந்து சன்னி பிரிவை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் அந்த அக்பரோட அவையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சன்னி பிரிவை சேர்ந்ததுனால அந்த பைராம் கானை அதிகமாக அவாய்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்பருடைய வளர்ப்பு தாய் அப்புறம் மகன் மனகா இவங்களாம் கூட நம்ம பைராம் கானே அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் இதுக்கு மேலே நம்மளால் பண்ண இதுக்கு மேலே அவர் விட்டால் சும்மா இருக்க மாட்டார் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாரு, அக்பரே மெக்காவுக்கு போங்க நீங்கள், ஒன்றும் இருக்க தேவை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடறாரு அவரை. ஸோ கிட்டத்தட்ட 1860 வரைக்கும் பைராம் கான் தான் ஒரு சார்பாக ஆட்சி நடத்துகிறாருன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து கேட்பாங்க, கேள்வி கேட்கும்போது அக்பர் வந்து 18 வயசில் தான் அவர் வந்து பர்மனெண்ட் ஆகிறாரு. 18 வயசில் அப்போ எப்போ வந்து பைராம் கானுக்கு அப்புறம் ஆட்சியாளராக மாறினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 60 அக்பர் சார்ஜ் எடுத்துட்டாரு. அக்பர் வந்து சார்ஜ் எடுத்துக்கிறது, அதாவது முழுமையாக அவர் தான் எல்லாமே அப்படின்ற அளவுக்கு ஆனது எப்போன்னு கேட்டால் 60. ஒருவேளை முடி சுட்டு கொண்டதுலாம் கேட்பாங்க சில நேரத்தில், பைராம் கானுக்கு அப்புறம் அவர் எப்பொழுது முடி சுட்டு கொண்டாருன்னு கூட திடீர்னு கேட்டுருவோம். கேட்குறப்போ 1860 அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ரைட்டு. அடுத்தது அக்பருடைய படையெடுப்புகளை நம்ம லைனாக பார்த்துட்டே வருவோம். படையெடுப்புகளில் ஒவ்வொன்றும் முக்கியமானது, கவனமாக பாருங்கள். டீச்சர்ஸ் இங்கே ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, நம்ம பைராம் கான் பற்றி சொல்லிகிட்டே வந்தோம் இல்லையா, அவர் ஒரு கொட்டேஷன் பற்றி சொல்லலாம் அப்படின்ட்டு. பைராம் கான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வின்சென்ட் ஸ்மித் என்ன சொல்கிறார் அவரை பற்றி அப்படின்னா, எப்படி ஜெர்மனை உருவாக்கத்துக்கு ஜெர்மன் அரசு உருவாக்கத்துக்கு பிஸ்மார்க்கு வந்து உருவாக்குறதுக்கு 2 வில்லியத்துக்கு உண்மையாக பணியாற்றி
ஜெர்மனை உருவாக்குனாரோ அதை போல் முகலாய பேரரசை உண்மையாக நிறுவுவதற்கு அக்பருக்கும் உமாயனுக்கும் உண்மையாக விசுவாசமாக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றார். யார்? வின்சென்ட் ஸ்மித்து. அவரை வந்து வந்து போராட சுட்டுறாரு. அடுத்ததாக அவர் மட்டும் இல்லாமல் பைரம்கானுடைய விஷயங்களெல்லாம் கேள்வி இது பண்ண அக்பர் என்ன பண்ணுறாரு, அவருடைய பையனை வந்து அப்துல் லத்தீப் அப்துல் ரஹீம் அப்துல் அவருடைய பையன் கேட்பாங்க, பைரம்கான் பையன் யாருன்னு கேட்பாங்க. அப்துல் ரஹீமை உண்மையாகவே அவரோட பையனாக அவர் வளர்த்தாரு, வளர்த்து நல்ல லெவலுக்கு மாற்றினார் அப்படின்றதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது போர்களில் போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாலவம் 1561 அதனுடைய மன்னர் வந்து பாஸ் பகதூர், அவருடைய மன்னர் வந்து பாஸ் பகதூர் அவரை வந்து வென்றார். காரணம் ஆதம்கான் மற்றும் ரூபமதி. இந்த மாலவ பகுதியில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன நடந்தது அப்படின்னா, மாலவ பகுதியில் பாஸ் பகதூர் வந்து ஒரு கவின் கலை தெரிஞ்ச ஒரு நல்ல அரசர். அவர் வந்து ரொம்ப ஆடம்பரமாக இருக்கிறாரு. அவருடைய மனைவி பேர் தான் ரூபமதி. சரிங்களா? இங்கே வந்து ஆதம்கான் அப்படின்றவர் வந்து சித்தி பையன், யார்? அக்பரோட சித்தி பையன். அவர் தான் படையெடுத்து போனார். அவர் கூட வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து முனீம் கான் பீர் முகமதுன்னு சொல்லுவாங்க, ரெண்டு பேர் போயிருந்தாங்க. அந்த பகுதியில் பாஸ் பகதூரை வந்து தோற்கடிச்சிட்ட உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ரூபமதின்ற அந்த இளவரசி அடையணுன்றதுக்காக ஆதம்கான் என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு. ஆனால் ஆதம்கான் ரூபமதி வந்து விஷம் குறைந்தி அவருக்கு கையில் கிடைக்காமல் இறந்துடுறாங்க. ஆதம்கான் ரொம்ப கோபம் வந்துருந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அந்த டென்ஷனில் அந்த பகுதியில் உள்ள ராஜபுத்திரர்கள் மொத்த பேரையும் கிட்டத்தட்ட ஆடு மாடல் எப்படி வெட்டுவாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் எல்லாரையும் வெட்டி கொண்டுட்டு இருந்திருக்காரு. இந்த டைமில் தான் அக்பர் இதை கேள்விப்பட்டு அவரே நேராக படையெடுப்போடு இங்கே வந்திருக்காரு. வந்து ஆதம்கானை காலி ஒழிக்கணும்னு நினைக்கிறப்போ அவங்களுடைய அம்மா வராங்க. அங்கே வந்து மேகம் அனகா வராங்க. வந்துட்டு மகமனகா வந்து என் பையனை விட்டுங்கன்னு கேட்ட உடனே விட்டுட்டு முனீம் கான் அப்படின்ட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த முனீம் கான்ன்றவரை இந்த மாலவத்தின் பகுதியாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. ஆனால் முனீம் கான் போட்டாலும் அவர் இறந்த பிறகு அவருடைய முனீம் கானுக்கு அப்புறம் பீர் முகமது வராரு. பீர் முகமது இறந்த உடனே 1562 மறுபடியும் பாஸ் பகதூர் வந்து இந்த பகுதியை கைப்பற்ற போகிறாரு. ஸோ இந்த பகுதியை மறுபடியும் கைப்பற்றார் பாஸ் பகதூர். ஸோ கடைசியில் இந்த மாலவத்தை வென்ற தளபதி பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்துல்லா கான் உஸ்பெக். அக்பர் சார்பாக வென்று முடிச்சோடனே பாஸ் பகதூர் வந்து சிறிய மந்த்ஸ் ஆஃப் தரா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ எந்த வருஷம் வென்றான்னு கேட்பாங்க, 61 படையெடுப்பு 1862 வெற்றி பெற்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மாலவம் அக்பருடைய படையெடுப்பு 1861, முதல்ல போனவர் ஆதம்கான், ரெண்டாவது போனவர் அப்துல்லா உஸ்பெக்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது மட்டும் ஞாபகம் வச்சுனா போதும். எப்போ வென்றார்னா 62, எப்போ தொடங்கினார்னா 61 ஞாபகம் வச்சுங்க. மற்றபடி நமக்கு தேவையில்லை. அடுத்து வந்து செகண்ட் வந்து கோண்டுவானா கைப்பற்றுறது. கோண்டுவானா அரசி வந்து துர்காவதி. கோண்டுவானா அரசி துர்காவதி அவர் வந்து 1864 படையெடுக்கிறாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. கோண்டுவானா பகுதி எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த மாலவம் பகுதி பக்கத்தில் இருக்குது, தக்கான பீடபூமி இருக்கு இல்லையா, அதனுடைய எஜ்ஜில் மாலவத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு பகுதி தான். துர்காவதி எந்த ஒரு யாருக்கும் இல்லை, அவருடைய ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பகுதியை நம்ம வந்து அக்பர் படையெடுக்கிறாரு. 1864 படையெடுத்து வெற்றி பெறாரு. அதுக்கு அவர் கூட மறுபடியும் படைக்கு போனவர் வந்து ஆசப் கான் தான் போயிருக்காரு. இவர் வந்து காராவின் ஆளுநராக இருக்கிறாரு. இந்த பகுதியில் துர்காவதி வந்து எவ்வளோ தான் சண்டை போட்டாலும் முடியாது. கடைசியில் அவரே வந்து சூசைட் பண்ணி செத்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சௌரகார் அப்படின்றது ஒரு கருவூலம். இது வந்து இப்போத்திக்கு நரசிங்காபாத் மாவட்டத்தில் உள்ளது. நரசிங்கப்பூர் இல்லை நரசிங்காபாத் மாவட்டத்தில் உள்ளது. இதில் வந்து கருவூலத்தில் என்ன சார் அவ்வளோ ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா, தங்கத்தில் செய்யப்பட்ட பல்வேறு விதமானது சிலைகள், அப்புறம் வெண்முத்துக்கள், அப்புறமா வந்து ரொம்ப அதிகப்படியான ஆவணங்கள் ஓவியங்கள் எல்லாமே வந்து கிடச்சிது. எல்லாத்தையும் முகலாயருடைய அவைக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ கேட்கும்போது 61 மாலவம், ரெண்டாவது கோணுவானா 64, அடுத்தது
சித்தூர் 1567 மூணாவது ராணா உதயசிங். ராணா உதயசிங் வந்து சித்தூர் ராஜா. அவருடைய தளபதி ஜெய்மால், அவனுடைய மகன் வந்து பட்டா. இவங்க ரெண்டு பேருமே அக்பரை எதிர்த்து போயிடுறாங்க. ஆனால் அக்பர் வந்து வெற்றி பெறாரு. சித்தூர் முற்றுக்கு எப்போன்னு கேட்டாங்கன்னா 1567. ஓகேவா? அடுத்தது குஜராத். குஜராத் வந்து 1574. ஸோ லைனாக நீங்கள் நினைவு வச்சுக்கணும், மனப்பாடம் முடிக்கணும். நவம்பர் மாதம் குஜராத்துடைய ராஜா வந்து முபார்ஷான்றவர் இருக்காரு. அவர் வந்து தோல்வி அடைகிறாரு. அக்பர் சார்பாக வந்து படைக்கு போனவங்க வந்து ரெண்டு பேர், ஒன்று ராஜா மான்சிங், பகவான் தாஸ். ரெண்டு பேர் ராஜா மான்சிங் பகவான் தாஸ் குஜராத்தை கைப்பட முக்கிய காரணமானவர்கள் அப்படின்னா வச்சுங்க. இந்த குஜராத்தோடைய வெற்றி தான் வந்து அவருக்கு ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஜாயின் வெற்றி பெற்றாங்களா, ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறாரு, அவர் அந்த பகுதியை கேப்சர் பண்ணிடுறாரு. செகண்டு இரண்டாவது முறை குஜராத்தை கைப்பற்றுறாரு 1573. ரொம்ப முக்கியமானது. 2020 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் 1570 செப்டம்பர் 2 அக்பர் வெற்றி. சரி, என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வெற்றி பெற்ற ஒரு போகிறதுக்குள்ளே அவர் அதை கைப்பற்றுறாரு. ஆனால் அதுக்கு வந்து ரெண்டாவது முறை என்ன பண்ணுறாரு, அக்பர் வந்து வெற்றிக்கு காரணம் பைராம் கானுடைய மகன் அப்துல் ரஹீம். வெறும் 16 வயசு தான் அவனுக்கு, மன்சாப்தார். அவரும் இவங்க வந்து 800 மைல் தூரத்தை 11 நாட்களில் கடந்து வந்து வேகமாக அந்த பகுதி முழுசாக தன்னுடைய கண்ட்ரோல் கொண்டு வராங்க. அதனால் வரலாற்றில் மிக விரைவான படையெடுப்பு அப்படின்னு வின்சென்ட் சொல்லுவார். அக்பர் மிக விரைவான படையெடுப்பை கீழ்கண்ட எப்பகுதி மீது எடுத்தான்னு கேட்பாங்க. எந்த பகுதி? குஜராத். நான் போச்சுங்க. அக்பர் வந்து அலெக்சாண்டருக்கு ஒப்பானவர் அப்படின்றார் வின்சென்ட் ஸ்மித்து. முக்கியமானது, நோட் த பாயிண்ட். குஜராத் மீண்டும் கைப்பற்றப்பட்டது எப்போனா 1573 செப்டம்பர் 2. சரிங்களா? இது வந்து வரலாற்றில் மிக விரைவான படையெடுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாற்றில் மிக விரைவான படையெடுப்பை அக்பர் எப்பகுதியின் மீது படையெடுத்தார் அப்படின்னு கேட்பாங்க. எந்த பகுதி? குஜராத். எந்த வருஷம்னா 1573 செப்டம்பர் 2 ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? 11 நாளில் கடந்து வந்திருக்காரு. அது காரணம் வந்து அப்துல் ரஹீம் வந்து பைராம்கானுடைய பையன். அடுத்ததாக வந்து வங்காளத்தை கைப்பற்றுதல். டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் PG-TRB இங்கிலீஷ்க்கு ஆன்லைன் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ மாதிரி ஆல் 10 யூனிட்ஸ்க்கும் சைக்காலஜி உட்பட வீடியோ கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஆன்லைன் கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் 2000 questions இருக்கிற ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் PG-TRB மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் மெட்டீரியல் வேணுங்கிறவங்க எங்களோட மொபைல் ஆப் அல்லது வெப்சைட்டில் உங்களோட டீட்டெயில்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஆன்லைனில் அமௌண்ட் பே பண்ணினீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு வீடியோ கிளாஸ் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும். மெட்டீரியல் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு 2 டேஸ்க்குள்ளே நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற அட்ரஸ்க்கு கொரியர் அனுப்பி வைக்கப்படும். மேலும் இது தொடர்பான தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.